பேட்டரி மூலம் இயங்கும் 156 ஸ்ப்ரேயர்கள், 324 புகைப்பரப்பு இயந்திரங்கள், வாகனங்கள் பொருத்தப்பட்ட 64 புகைப்பரப்பு இயந்திரங்கள், 6 ட்ரெயின் இயந்திரங்கள் பயன்பட்டு வருகின்றன. இந்த வருஷம் நல்லா தான் இருக்க போகுது. உங்களுடைய அவங்க கொடுக்க மாட்டான்றாங்க. முதலமைச்சர் கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க, ஓட்டேரி நல்லா விருகம்பாக்கம் விருகம்பாக்கம் கால்வாய் எல்லாம் அந்த பணியெல்லாம் விரைந்து முடிக்க சொல்லி நீர்வளத்துறைக்கு அவர் முதலமைச்சர் உத்தரவு தந்திருக்கிறார்கள். எனவே அந்த பணி விரைந்து நடவடிக்கை எடுக்கிறது. நெடுஞ்சாலைத்துறை, நீர்வளத்துறை மற்றும் இருக்கிற எல்லா இந்த சென்னையில் இருக்கிற மின்சாரத்துறை, அதே போல் சிஎம்ஆர் எல்லா 4 பேரையும் வச்சு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அவங்கவுங்க இந்த இடத்துல நீங்கள் உடனடியாக அந்த மழைக்காலத்துக்குள்ளாக எல்லா வேலையும் முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா தூர் வரேன்னு விட்டு அவங்க ஆகாய தாமரை மட்டும் மேலே வரைக்கும் வராங்க. ஆகாய தாமரை இல்லை, நீங்கள் தூர் அவங்க தெரியுதா இல்லையான்னு தெரியல. இல்லைங்க, தூர் வாடுறாங்க, ஆகாய தாமரை அகற்றுறாங்க. தூர் வாடுறது மழை மழை அற்ற மழை இல்லாத காலங்களில், தண்ணீர் வாய்க்காலில் குறைவான காலங்களில் அந்த மண்ணை அகற்றி கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு முதலமைச்சர் இப்போது உத்தரவு தந்திருக்கிறார்கள். அந்த பணி தொடங்கும். இல்லை, நீங்கள் நான் உங்கள்கிட்ட பல பேர் கோரிக்கை வச்சோம், ஏன் நம்ம சென்னை மாநகராட்சி லிமிட்டுக்குள்ளே வர்றது மட்டும் ஏன் நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடாதுன்ற? இல்லை, அது முதலமைச்சர் பார்த்து முடிவு எடுக்கணும். நீர்வளத்துறை அமைச்சர் என்ன உத்தரவு அவரை கேட்டு பண்ணணும். சார், பணிகள் முழுசாக முடிஞ்சிருச்சா சார்? தான் இவ்வளோ பெண்டிங் இருக்குது சார். இதெல்லாம் சொன்னேன், 1156 இடங்கள், 792 கிலோமீட்ரு முடிஞ்சிருச்சு. 1156 கிலோமீட்ரு வேலை முடியுது. இன்னைக்கு தேதி 7, இன்னைக்கு தேதி 3, 4, 10 தேதிக்குள்ளே 6 நாளைக்குள்ளே எல்லாம் முடிச்சு. கடந்த ஆண்டு அதிக சேதமான பகுதிகள்லாம் இப்போ கூடுதல் கவனம் எடுத்திருக்கான் எந்தெந்த இடத்துல இப்போ கூட மழை பெஞ்ச இடத்துல 13 சென்டிமீட்டர் பெஞ்ச இடத்த கூட ஐடென்டிஃபை பண்ணி, எதனால் அந்த இடத்துல 2 மணி நேரம் தண்ணி நின்றுது, 3 மணி நேரம் நின்றுது, 4 மணி நேரம் நின்றுது, அந்த மணிக்கணக்கை கவனித்து அந்த இடத்துல என்ன செய்யணுமோ அங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. நீர்வளத்துறை தான் செய்யறாங்க. நம்முடைய பணி என்னன்னா, நம்முடைய கழிவு நீரை கொண்டு அதில் மழைநீரை கொண்டு சேர்க்குற வேலை தான் நம்ம வேலை. நம்ம கனெக்டிவிட்டி கரெக்டாக வச்சுருக்காங்க. அவங்க வேலை முடிஞ்சுன்னா கனெக்டிவிட்டி அவங்க போயிடும். அது அதனால் வேலை நடந்து 2-3 மாதத்தில் அதே இப்போ பர்மனெண்ட்டாக முடிஞ்சிடும். போகிறோம் 100 HP மோட்டார் வச்சுருக்கோம் சார். எல்லாமே 100 HP போயிட்டான். பெரிய அளவில் 6 inches அடிக்குது. அது இப்போ வந்துடும். இந்த நிலையில் வழக்கம் போல் மழை சாதாரண அளவு, மழையினுடைய எப்படி வானிலை ஆய்வு மையம் தமிழ்நாட்டுக்கு சராசரி மழை அளவு என்ன என்று சொல்கிறார்களோ அந்த மழை அளவுக்கு தகுந்த எல்லா வடிகால்களும் தயாரிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் இருங்க, தயாரிக்கிறது இரண்டு ஒரே நாளில் 40 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் வைக்கிற போது இயற்கையை வெளில யாராலும் முடியாது. அது கொஞ்சம் நாள் ஆகும். அதுதான் விஷயம். ஆனால் நாங்கள் தயாராக இருக்கோம். அதுக்கு ஒரு பாராட்டு சொல்லுங்க. சென்னை ரிப்பன் மாளிகையில் அமைச்சர் கே என் நேரு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வெள்ளம் பாதிக்கும் பகுதிகளில் அதிக திறன் கொண்ட மின் மோட்டார்களை பயன்படுத்த திட்டம் செய்யப்பட்டிருப்பதாகவும், வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு விளக்கங்களை அவர் அளித்தார்.